கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலரிடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட உபயோகத்துக்காக விதவிதமாக பொருட்களை வச்சுருப்பாங்க. அவளுடைய வீடு முழுக்க ஒரு பெரிய ஸ்டோர் மாதிரி தான் இருக்கும், கோடவுன் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய பொருட்கள் நிறைந்திருக்கும். அது மட்டுமல்ல, இப்பொழுது வாங்கினது, போன வாரம் வாங்கினது, போன வருஷம் வாங்கினது, 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, அவங்க அப்பா காலத்தில் வாங்கினது, தாத்தா காலத்தில் வாங்கினது, எல்லாம் வச்சுருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் நிறைய பொருட்கள் இருக்கும். ஆனால் யாராவது ஒருவர் ஒரு தேவையில் இருக்கிற ஒரு பழைய பொருள், இது உங்களுக்கு தேவையில்லை தானே, ரொம்ப பழசாச்சு, இதை எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலன்னு கேட்டால், ஐயோ அது எங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படும், அது எங்கள் பையன் வேணும்னு வச்சுருக்கிறான், இல்லைன்னு சொன்னால் எங்கள் ஹஸ்பண்ட் அது ஏதோ ஒரு தேவைக்காக வச்சுருக்கிறாரு, இல்லைன்னு சொன்னால் எங்கள் அம்மா அதை அப்போவே வேணும்னு சொன்னாங்க, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு சின்ன பொருளை கூட தரமாட்டாங்க. ஏன்னா நிறைய பொருள் வச்சுருக்கிறாங்க, சின்ன மனசை வச்சுருக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. பொருட்கள் நிறைய இருக்குது, மனம் ரொம்ப குட்டியோண்டு மனம், அதனால் ஒன்றையும் கொடுக்கறதில்ல. என்னுடைய வாழ்க்கையில் நான் சிலரை பார்த்துருக்கேன், அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு கூட அவர்களதில் போதுமானது இருப்பதில்லை, பெரிய வசதி இருப்பதில்லை, ஆனால் நல்ல மனம், சொல்லுவாங்கள சமுதாயத்தில் பெரிய மனசுக்காரர்கள், அது மாதிரி பெரிய மனம். இருக்கிற பொருள் கொஞ்சம்தான், 4 சட்டை வச்சுருந்தா அந்த 1 சட்டையிலேருந்து 4 ஒன்றை கொடுத்துருவாங்க. ஏதாவது அவங்களுக்கு அவசியமான ஒரு பொருளில் கூட அந்த பொருளை இன்னொரு கேட்டால் கொடுத்துருவாங்க. ஏன்னா பெரிய மனம். வாழ்க்கையில் நாம் எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதல்ல, இவைகளின் மத்தியில் எவ்வளவு பெரிய இருதயத்தை வச்சுருக்கோம். எல்லாம் எனக்கு பின்பு என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த விதமாக நான் வைத்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல. நீதிமொழி 11:24 வாஸ்து பார்க்கும் பொழுது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசிறித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிசிறித்தனம் பண்ணுறதுனால வறுமை அடைகிறது இல்லை, ஆனால் வாழ்க்கை வறுமை. நிறைய காசு வச்சுருப்பாங்க, பெரிய வசதி வச்சுருப்பாங்க, நல்லா சாப்பிட மாட்டாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, எதையுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ண மாட்டாங்க, எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன பொருள் கூட யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. வறுமை தான் வறுமை, செல்வந்த சூழலுக்கும் அந்த வறுமைத்தனம். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்கள் எழுதுகிற பொழுது 2வது முறை 8வது மத்தேயுவின் 2வது வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும், மிகுந்த உபத்திரவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அது மட்டுமல்ல ரொம்ப தரித்திரம், அப்படி இருக்கும் பொழுது கூட தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அதுதான் மனம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சின்ன மனம் இல்லை, பெரிய மனம் இருக்கணும். பெரிய மனசு இருந்துன்னு வச்சிங்களா, நம்மகிட்ட இருப்பது கொஞ்சமாக இருந்தாலும் அந்த கொஞ்சத்தில் கொஞ்சம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் ஒரு டெண்டன்சி வச்சுருப்பான், என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது, இருந்தால் செஞ்சிருவேன். இந்த மாதிரி சொல்கிற ஆள்கள் எவ்வளவு வந்தாலும், சாலோமன் அளவுக்கு பிரம்மாண்டமாக நிறைய வந்தாலும் கூட ஒன்றையும் செய்ய மாட்டாங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், உங்களிடத்தில் 500 ரூபாய் இருக்கும் பொழுது ஒரு 5 ரூபாவை கொடுக்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், உங்களிடத்தில் 500,000 வருகிற பொழுது ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற மனநிலை வராது. இல்லை, பல லட்சம் வந்தாலும் அந்த மனநிலை வராது. ஏன்னா இது ஒரு மென்டாலிட்டி, ஒரு மைண்ட் செட். எனவே கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு பெரிய கொடையை பெற்றிருக்கிறோம், வாழ்க்கையில் பெரிய நிறைவை பெற்றிருக்கிறோம். அதாவது பண ரீதியாக, பொருள் ரீதியாக என்று சொல்ல முடியாது, இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய நிறைவை கண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எப்போவுமே ஒரு பொசசிவாக இருக்கக்கூடாது, எல்லாம் எனக்கு தான், எனக்கு தான். ஒரு பழைய பொருளை கூட நான் வெளியே விடவே மாட்டேன். பாருங்க, பால் பாக்கெட் வந்து பாக்கெட்டை கூட வெளியே போட மாட்டேங்கிறாங்க, அதையும் துவைச்சி கொடியில் காய போட்டு சேர்த்து வச்சு, பழைய இரும்பு, பழைய துணி, எதுக்காவது உபயோகப்படும். ஏங்க, எவ்வளோ வச்சுருக்கிறோம், பால் பாக்கெட்டை கழுவி காசு வாங்கணுமா? அந்த குப்பை தொட்டியில் போட்டால் அந்த குப்பை தொட்டியிலிருந்து பொறுக்கி சாப்பிட்ற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதை கூட செய்யாதபடிக்கு தந்தா அன்னை தூதிப்போமே அப்படின்னு நம்ம பாடலில் என்ன இருக்குது? வாழ்க்கையில் மனம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்போ கொஞ்சம் இருந்தாலும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருப்போம். அல்லேலூயா. தேவன் தாமே நமக்கு ஒரு பெரிய மனதை தருவதற்கு ஆசையாக இருக்கிறார். அவருடைய இணைந்த வாழ்க்கையில் நிறைவு வருகிறது. நிறைவு வருகிறவன் பிறருடைய குறைவுகளுக்கும் உதவி செய்கிறான். அந்த விதமான ஒரு நல்ல மனநிலையை கொண்டு கர்த்தர்தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. 1000 படித்து பயனடைகின்றன, நீங்களும் படித்து பயனடையுங்கள். சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள் உங்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் சூழ்நிலைகளையும் தேவ வழியில் வெற்றியுடன் சந்திக்க உதவி செய்யும் உயர்ந்த சிந்தனைகள். உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.